சில சமயங்களில் முருகன் கொடியவன் ஆம் சேவல் கொடியவன் அவன் மனம் இலகவே இழகாத பாறை ஆனால் அந்த பாறையிலும் முளைவிடும் செடிகள் சில உண்டு பசிக்கு நீர் கிடைக்காது பாறையில் எதற்காக அப்படி பாறையில் போய் வாழ வேண்டும் இடம் மாற்றி பாருங்கள் செடியை வாடி வதங்கிவிடும் அதன் உணவே அந்த பாறை சத்துதான் ஆம் முருக்சத்துதான் என்ன ஆனாலும் அந்த செடி பாறையை விட்டு அகலாது வாழ்வே போனாலும் அந்த செடி பாறையை விட்டு அகலவே அகலாது அந்த அடியவர் செடிகள் அவனைக் காட்டிலும் உயர்ந்தவை அதில் ஒரு செடிதான் கேபி சுந்தராம்பாள் என்ற கேபிஎஸ் ஆம் இன்று கேபிஎஸ் மறைந்த நாள் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழிசை என்ற மாயக்கயிற்றால் தமிழகத்தை கட்டி போட்டவர் கேபிஎஸ் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடியில் பாலாம்பாள் என்ற அம்மையாருக்கு சுந்தராம்பாள் பிறந்தார் இவருக்கு கனக சபாபதி சுப்பம்மாள் என்ற இரண்டு சகோதரர்கள் இளம் வயதிலேயே தந்தையை இழந்தார் தனது சகோதரர்களில் ஆதரவால் குடும்பத்தை நடத்தி வந்தார் தாயார் கொடுமுடி லண்டன் மிஷன் பள்ளியில் கல்வி கற்றார் இந்திய அளவில் நடிப்பிற்காக ஒரு லட்சம் ரூபாய் சம்பளத்தை முதன் முதலில் பெற்ற நடிகை இந்தியாவிலேயே முதன் முதலாக சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நடிகை கேபி சுந்தராம்பாள் தான் தமிழ்நாட்டில் அதிக அளவு இசை இசைத்தட்டு விற்றதும் கேபிஎஸ் பாடிய தான் இப்படி எத்தனையோ சாதனைகளை செய்தவர் கொடுமுடி கோயிலும் கேபி பி சுந்தராம்பாள் நாடக உலகில் ஆண்களுக்கு இணையாக பாடி நடித்து பலரை மேடையை விட்டே விரட்டியவர் அவர் பதினைந்து வயதுக்குள்ளாகவே சுந்தராம்பாள் அயன் ஸ்திரீஸ் ஸ்பாட் பதவிக்கு வந்துவிட்டாராம் இது ஆச்சரியம்தான் நாடக மேடையில் இத்தகைய பிரமோஷன் யாருக்குமே இருந்ததில்லை என்கிறார்கள் கந்தர்வ காண செங்கோட்டை இசைச்சிங்கம் கிட்டப்பாவை அந்த காலத்திலேயே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் இவர் இவர்கள் இருவரும் தமிழ் கூறு நல்லுலகம் முழுவதும் சென்று நா தமிழ் நாடகத்தை உயிர்வெறச் செய்தார்கள் இவருடைய பெயர் தமிழ்நாடங்கும் பரவச் செய்தது இவர்களுடைய அபாரமான சங்கீத கலையை நல்ல ராகத்தாள ஞானமுடையவர் இவர்களுடைய சங்கீதத்தில் ஈடுஜோடு இல்லாத பெருமை இவர்கள் பக்கவாத்தியம் இல்லாமலே மிகவும் இனிமையாக பாடும் திறமையா அநேக சங்கீத வித்வான்கள் பக்கவாத்தியத்தோடு பாடுவது ஒரு மாதிரியாக இருக்கும் பக்கவாத்தியம் இல்லாமல் பாடுவது வேறு மாதிரியாக இருக்கும் இவரது பாட்டில் அப்படி இல்லை பக்கவாத்தியங்கள் இல்லாமல் பாடினாலும் மிகவும் காதுக்கு இனிமையாக இருக்கும் இது ஒரு அரிய குணம் என்கிறார் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் கச்சேரிகளில் கேபிஎஸ் பாடி மக்களிடம் வரவேற்பு பெற்ற பல பாடல்கள் பின்னர் இவர் நடித்த நந்தனார் மணிமேகலை ஒளவையார் திருவிளையாடல் கந்தன் கருணை முதலிய படங்களில் பயன்படுத்தப்பட்டன மேலே கண்ட படங்களைத் தவிர மகாகவி காளிதாஸ் பூம்புகார் உயிர்மேலாசை துணைவன் காரைக்கால் அம்மையார் சக்திலீலை திருமலை தென்குமரி முதலிய விரல்விட்டு எண்ணக்கூடிய தான் நடித்தார் நாடக நடிப்பும் பாட்டும் தேச விடுதலைக்காக கேபிஎஸ் பாடிய பாடல்களும் தான் அவரை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றது கே பி சுந்தராம்பாளுக்கு கிடைத்த குரல் ஒரு வரப்பிரசாதம் இது போன்ற ஒரு குரல் தமிழக இசை வரலாற்றில் யாருக்கும் கிடையாது பாடும் வல்லமையை அவர் தனக்குத்தானே வளர்த்து கொண்டார் விருத்தங்களை ராக மாளிகைகளில் பாடி புகழ் பெற்றவர் திருச்செந்தூர் சண்முக வடிவு அவரிடமிருந்தே இம்முறையை கேபிஎஸ் கற்றார் கேபிஎஸ் நாலரைக்கட்டை சுருதியில் பாடுவது வழக்கம் உச்ச உச்சஸ்தாயில் பாடலின் சிறப்பான வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு அசக்கு அசக்குவது இவர் பாணி அப்படி அசக்குவதிலேயே பிரகாக்கள் வெடிக்கும் பொதுவாக பாடகர்கள் மெல்ல மெல்ல முயன்று உச்சஸ்தாயில் நிலை கொள்வார்கள் இவரோ எடுத்த எடுப்பிலேயே அந்த இடத்திற்கு சென்று விடுவார் இதற்கு காரணம் நாடக மேடைதான் ஒளிப்பெருக்கி இல்லாத அந்த காலத்தில் நாடகத்திற்கு வந்திருக்கும் கடைசி பார்வையாளருக்கும் கேட்க வேண்டும் என்கிற சூழல் அதனால்தான் நாடக பாடகர்கள் பைரவி கோதாரம் கம்போதி முதலிய ராகங்களை எடுத்துக்கொள்வார்கள் அவை உரத்து நாடகத்தின் இயல்பை பார்வையாளனுக்கு தொற்ற வைக்கும் கேபிஎஸ் அந்த காலத்தில் கும்பகோணத்தில் நாடகத்தில் பாடியதை கேட்டிருக்கிறேன் ஒரு மைல் தூரம் கூட கேட்கும் என்கிறார் நடிகர் சாரங்கவாணி பழைய நாடக பாடல்களை இன்று கேட்கும்போது என்ன வார்த்தை என்பதே புரியாது கேபிஎஸ் பாடலில் மட்டும்தான் சொல் சுத்தம் பொருள் தெரிந்து பாடும் அழகை கேட்க முடிகிறது பாட்டிற்கு காலப்பிரமாணம் முக்கியம் அது கேபிஎஸ்கு கைவந்த கலையாக இருந்தது இசையரங்குகளில் மரபாக முதலில் வர்ணம் பாட வேண்டும் ஆனால் வர்ணத்தை பாடாமல் அதற்கு நிகராக வர்ணத்தில் உள்ள பன்சுவை மிக்க இசைச்சுர அமைப்புகளையும் ததிங்கினத்துவம் வைக்கும் தாள முத்தாய்ப்பு அமைப்புகளையும் இனிய சந்தமிழ் சொல்முகடங்களாகவே அமைத்து காட்டி மகிழ்ச்சி ஊட்டுவார் இதுபோன்றே கற்பனை சுரங்கங்கள் பாடுமிடத்திலேயே சொல்மகடங்களை குடங்குடமாக பொழிந்து துள்ளல் இசையை தூய்க்கச் செய்வார் என்று வீபாக சுந்தரம் கேபிஎஸ்ஐ புகழ்ந்து சொல்வார் அகர இகர உகர ஒளிகள் மூலமாக புதுப்படைப்பு கோவைகள் போன்ற அமைப்பை காட்டி களிப்பூட்டுவார் ஞான பிழிந்து என்கிற போது ஞாவை நீட்டிப் பாடுவதையும் ரசமொன்று பாடும்பொழுது நீட்டாமல் குறுக்கி பாடுவதையும் கேட்டு பார்த்தால்தான் அதன் சுவை தெரியும் இதுபோல் கேபிஎஸ் சுரம்பாடி அழகு சேர்த்த பாடல்கள் வரிசையில் இந்த பாடல்களையும் சொல்லலாம் மனக்குறை ஏது முருகா தத்துவம் என்ன சொல்லுவாய் தனித்திருந்து வாழும் தவமணியே ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண இந்த பாடல்களில் பழைய கால பாடும் முறையை கேபிஎஸ் அழகாக பதிவு செய்திருக்கிறார் விருத்தத்தின் அழகையும் பாடும் முறையையும் சங்கரதா சுவாமிகள் பாடல்கள் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் சுப்பிரமணிய பதிகம் முதலியவற்றின் பாடல்களில் ரசிக்கலாம் பல பாடல்களை கேபிஎஸ் தானே இயற்றியும் பாடியிருக்கிறார் கிட்டத்தட்ட எண்ணூறு பாடல்கள் கைவரப்பெற்றிருந்தார் ஆனால் இசைத்தட்டுக்களில் இதுவரை இருநூற்றி ஐம்பது பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன கேபிஎஸ் இசை நிகழ்ச்சி குறைந்தது ஆறு மணி தஞ்சை கும்பகோணம் சிதம்பரம் முதலிய ஊர்களில் பாடும்பொழுது மட்டும் ராகம் தாளம் பல்லவி ஆலாபனை லய விநியாசம் எல்லாம் முடிந்த பின்னர்தான் திரைப்பட பாடல்களுக்கு வருவார் கச்சேரியில் மற்றவர்களும் மற்றவர்கள் பாடாத ராகங்களை எடுத்து வைத்துக்கொண்டு அந்த ராகங்களுக்கு அழகை கொடுத்து கச்சேரியை களைகிட்டச் செய்வார் காமராஜர் முதல்வராக இருந்தபொழுது சட்டமன்ற மேல்சபை உறுப்பினராக விளங்கினார் அகில இந்தியாவின் சிறந்த பாடகி என்ற அங்கீகாரம் பெற்ற அவர் இசை உலகில் பெறாத விருதுகளே இல்லை கொடுமுடி கோகிலம் என்று அண்ணா இவரை புகழ்ந்து எழுதினார் எழுபத்தி இரண்டு அர்த்தமுள்ள ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்தார் கேபி பி சுந்தராம்பார் இசை இலக்கணம் தெரிந்தவர்தான் அதை ரசிக்க முடியும் என்பதை மாற்றி இலக்கணம் தெரியாதவர்களையும் இசையை சுவைக்க வழி செய்தவர் கே தான் ஒரு பாடலை கேட்டுவிட்டு அடுத்த பாடலை கேட்காமல் சென்ற ரசிகர் யாருமே கிடையாது கச்சேரி முடியும் வரை தமிழ் தமிழிசை என்ற மாய கயிற்றிற்குள் கட்டி போடுவார் எனவே தமிழின் உச்சஸ்தாயி என்றுதான் கேபிஎஸ்ஐ சொல்ல வேண்டும்